ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டட் கேரக்டர் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்களேன் எப்படி ஐடியா என்னங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேர் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ராஜ் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்குவோம். இப்போ இந்த பேர் எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்து வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்து வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொன்று கூடயாக கம்பேர் பண்ணணும். இதையும் இதையும் பார்க்கணும். இப்போ இதுவும் இதை தான் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் இந்த கம்பேரிசன் தேவையில்லை, விட்டுறலாம். அடுத்ததோட கம்பேர் பண்ணணும். அடுத்ததோட கம்பேர் பண்ணணும், ரிப்பீட் ஆகலை. ஓகே, அப்போ அதுக்கு அடுத்ததோட கம்பேர் பண்ணணும், ரிப்பீட் ஆகலை. ஓகே, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர். இது அப்படியே ப்ரோக்ராமாக எழுதுனா எப்படி எழுதணும் பாருங்க. இப்போ நான் ஸ்ட்ரிங், இப்போ நம்ம சொன்ன பேர் என்ன, ராஜா. ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு RAJ. ஓகே, இதை எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் இண்டெக்ஸ் 0, 1, 2 நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்து வச்சுக்கிட்டோம். கேரக்டர் CH ஈக்குவல்ஸ் டு எஸ் டாட் கேரக்டர் அட் 0. சரி, இப்போ லூப் எழுதணும்ல, கம்பேர் பண்ணணும்னா. அப்போ லூப் எப்படி எழுதுறது, ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென் எஸ் டாட் லென், ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு எழுதிட்டு இப்போ கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கேரக்டர். இப்போ கேரக்டர் CH2 ஈக்குவல்ஸ் டு எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு எழுதுனா, இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு கேரக்டர் இங்கே என்ன வரும், ஆர்னு வரும். அந்த ஆரையும் பாருங்கள், அந்த சிஹெச்சையும், ஏற்கனவே ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆர் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சிஹெச்சையும் இந்த CH2 கம்பேர் பண்ணணும். எடுத்து வச்சுருக்கிற கேரக்டரே ஃபஸ்ட்டு கேரக்டர் தான், அதை இதோடய கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல, கரெக்டாக. அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்னா, எனக்கு இந்த ஜீரோவும் இந்த பொசிஷனும் ஒன்றா இருக்கக்கூடாது. அதாவது ஐ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்படி ஐ ஜீரோவாக இல்லைன்னா கம்பேர் பண்ணுது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ரிப்பீட் ஆகிருக்காங்களான்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆறு எடுத்து வச்சுக்கிறேன், ஆறோட கம்பேர் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ இந்த இஃப்க்குள்ளே போகாது, வெளியில் வந்துடும், திரும்ப லூப் மேலே போகும். இப்போ இந்த இடத்துல ஏ இருக்கும், இந்த ஏவை எடுத்துகிட்டு வரோம். ஏவை எடுத்துகிட்டு வந்து ஏவோட பொசிஷன் 1, இஃப்க்குள்ளே வந்துடும், CH2 ஏ இருக்குது. இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம், கரெக்டாக. இது ரெண்டும் மேட்ச் ஆகுச்சு. ஒருவேளை மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட் ஆகிருச்சுங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டட் ட்ரூன்னு செட் பண்ணிட்டு லூப்பையே நிறுத்திடலாம், லூப்பையே நிறுத்திடலாம். அப்போ இந்த ரிப்பீட்டட் ட்ரூன்னு எழுதுறதுக்கு மேலே ஒரு பூலியன் வச்சுக்கலாமா, பூலியன் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிடலாம். ரிப்பீட்டட் ஈக்வல்ஸ் டூ முதல்ல ஃபால்ஸ்னு வச்சுக்குவோம், எப்போ மேட்ச் ஆச்சோ அப்போ ரிப்பீட்டட் ட்ரூன்னு வச்சுக்குவோம், லூப்பை பிரேக் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ இந்த இஃப்க்குள்ளே வராது, திரும்ப மேலே போகும். அடுத்த லெட்டர் ஜே, அதுக்குள்ளேயும் அந்த இஃப்க்குள்ளேயும் வராது, அதுவும் ரிப்பீட் ஆகலை. அப்போ இந்த லூப் முடிகிற வரைக்கும் ரிப்பீட்டடுங்கிறது ஃபால்ஸாகவே இருக்கும். அப்படி ரிப்பீட்டட் ஃபால்ஸாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற சிஹெச் தான் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர். ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் என்னங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் ராஜ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங். சரி, ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்து வச்சுக்கோமா, எஸ் டாட் கேரக்டர் அட் 0. ஓகே, பூலியன் ரிப்பீட்டட் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ்னு முதல்ல வச்சுக்கலாமா, ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் எஸ் டாட் லென்த் வச்சுக்கலாமா, ஐ ப்ளஸ் ப்ளஸ் வச்சுக்கலாமா, வச்சுட்டு பாருங்கள். இதுவும் மேலே இருக்கிற 0 மேட்ச் ஆகக்கூடாது, அதான ஃபஸ்ட் கண்டிஷன். ஐ இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா உள்ளே வாங்க. உள்ளே வந்து இந்த கேரக்டரை எடுத்து வச்சுக்கலாம். கேரக்டர் CH2 ஈக்குவல்ஸ் டு எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு அடுத்த கேரக்டர்லேருந்து மேட்ச் ஆகும். சிஹெச்சும் CH2 சமமாக இருந்துச்சுன்னா ரிப்பீட்டட் ட்ரூன்னு மாற்றிடுங்க, மாற்றிட்டு லூப்பை பிரேக் பண்ணிடுங்க. இப்படியே லூப் பிரேக் ஆயிரும். பொருந்துச்சுன்னா, பொருந்தவே இல்லை, கடைசி வரைக்கும் ரிப்பீட்டட் ஃபால்ஸாகவே இருக்குது அப்படின்னா system.out.println ஃபஸ்ட் நான் ரிப்பீட்டட் கேரக்டரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த சிஹெச்சை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட் நான் ரிப்பீட்டட் கேரக்டர் ராஜுக்கு ஆர் வந்துடும். சரி, இப்போ நம்ம வேறு பேரை செக் பண்ணோம். இப்போ ராஜுங்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பேர் எடுத்துக்கலாம், அஜ்மல் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கோங்க. அஜ்மல்ங்கிற பேரில் ஃபஸ்ட்டு லெட்டர் ரிப்பீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும்தான் எடுத்து செக் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், இதே இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே காப்பி பேஸ்ட். ஆனால் என்ன,
ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்து வச்சுக்கணும், பூலியன் ரிப்பீட்டர்னு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கேரக்டர். அப்போ இங்கேயும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் இஸ் ஜே அப்படின்னு வந்துடும். இது அஜ்மலுக்கு ஓகே, ரெண்டாவது லெட்டர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பேர் எடுத்து வைக்கிறான், இப்போ பிருத்திவி அப்படின்னு ஒரு பேர் எடுத்து வைக்கிறான். இப்போ பிருத்திவிங்கிற பேரில் பி மேட்ச் ஆகலை, ஆறும் மேட்ச் ஆகலை, ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் பிருத்திவியில் ஃபஸ்ட்டே நமக்கு கிடச்சிடும். இப்போ வேறு பேர் எடுத்துக்கலாம், ஆனந்த்னு ஒரு பேர் எடுத்துக்கோம். ஏ ரிப்பீட் ஆயிடுச்சு, என் ரிப்பீட் ஆயிடுச்சு, அடுத்து வர்ற ஏவும் அதுவும் இது ஒன்று தானே. அப்போ இதில் நாலாவது அஞ்சாவது கேரக்டர் தான் வருது. அப்போ நம்ம இதை அஞ்சு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணணும்ல. இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு ஒரு தடவை எழுதணும், ரெண்டாவது கேரக்டருக்கு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு தடவை எழுதணும். அப்போ மூணாவது கேரக்டருக்கு ஒரு காப்பி பேஸ்ட், இதில் மூணாவது கேரக்டர் அதாவது 0 1 2 ஒன்று வச்சுக்கோம். நாலாவது கேரக்டருக்கு ஒரு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், இங்கே 2 வச்சுக்கணுமா. அப்போ நாலாவது கேரக்டருக்கு ஒரு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், இங்கே 3 வச்சுக்கணுமா. நாலாவது கேரக்டர் தான் இங்கேயும் 3 வச்சுக்கணுமா. இத்தனை தடவை பண்ணி அவுட் புட் வராது, ஏன்னா அஞ்சாவது கேரக்டரில் தான் மேட்சிங் இருக்குது. அப்போ அஞ்சாவது கேரக்டருக்கு ஒரு தடவை மேட்ச் பண்ணுவோம், இங்கே 4 வச்சுக்குவோம், இங்கேயும் 4 வச்சுக்குவோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் இஸ் டீன் வரும். அப்போ இத்தனை தடவை காப்பி பேஸ்ட் பண்ணுறோனாலே லூப் நமக்கு தெரியும், எப்போ நம்ம லூப்புக்கு போனோம், எப்போ ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம லூப்புக்கு போனோம். அதனால் இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு 0 1 2 இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்குது, மற்றபடி இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இல்லை இந்த இடத்துல 1 1 அடுத்த தடவை 2 2 அப்போ எனக்கு 0 to 1 வரைக்கும் கிடைக்கிற, 0 to 5 வரைக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த லூப் எழுதிக்கலாமா. ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு 0 கரெக்டா, ஜே லெஸ் தென் எஸ் டாட் லென்த், ஜே பிளஸ் பிளஸ் அப்படின்னு எழுதி இந்த இடத்துல ஜேன்னு எழுதிருக்கோம். இந்த லூப்பை கடைசி அங்கே எங்கெல்லாம் 0 இருக்கோ இங்கே கம்பேரிசனில் இங்கெல்லாம் ஜேன்னு எழுதிடுவோம். இந்த லூப்பை கடைசியாக இங்கே முடிச்சோம். இப்போ ரன் பண்ணால் எந்த பேர் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டட் கேரக்டர் இஸ் டி அப்படின்னு வந்துருச்சு, ஆனந்த்னு நம்ம கொடுத்துருக்குற பேரில். ஜாவான்னு கொடுத்து பார்ப்போம், ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டட் கேரக்டர் ஜே, செகண்ட் நான் ரிப்பீட்டட் கேரக்டர் வி. அப்போ ரெண்டு தடவை பிரிண்ட் ஆகுது, ஜாவான்னு கொடுத்தான் கரெக்டா. அப்போ நம்ம இந்த இஃப்பை பிரிண்ட் பண்ணின கையோட இந்த அவுட்டர் லூப்பையும் பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரேக் பண்ணலைன்னா எல்லா நான் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸும் கிடைக்குது. பிரேக் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு மட்டும் கிடைக்கும். அப்போ அதுவும் நமக்கு இப்போ ஒரு லேர்னிங், ஒருவேளை நான் இந்த பிரேக் எழுதலை அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ நான் என் பேரே எழுதுறேன், இப்போ இது ஒரு ப்ரோக்ராமா, எல்லா நான் ரிப்பீட்டட் கேரக்டரும் வேணும்னா எல்லாமே கிடச்சிருச்சா, அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றே ஒன்று தான் வேணும் அப்படின்னா நம்ம பிரேக் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம்.